Hi friends, welcome back to my channel. என்னடா நிறைய பாக்ஸஸ் எல்லாம் வச்சு உட்காந்துருக்கனே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய கிச்சன் வந்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதே இன்னொரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் தான் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸில் ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து சின்ன பாக்ஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஃபி ரிச்சர்ட்ஸோட சால்ட் அண்ட் பெப்பர் மில். இந்த மார்ஃபி ரிச்சர்ட்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸான பிராண்ட், நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சால்ட் அண்ட் பெப்பர் மில், இது வந்து மேனுவல் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 AAA பேட்டரிஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ப்ரஷ் தான், செமையாக இருக்குல்ல. இப்போ வந்து அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இதில் என்ன இருக்குமே தெரியல. இது பார்த்தீங்கன்னா நைஃப் அண்ட் யூட்டென்சில் பாட். யூஸ்வலாக வந்து நைஃப் வைக்கிறதுக்கு தனியாக நைஃப் ஹோல்டர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கரண்டிலாம் போடுறதுக்கு தனியாக வந்து ஒரு ஹோல்டர் யூஸ் பண்ணுவோம். பட் இது ரெண்டுமே இருக்கும் சேர்ந்து, இட்ஸ் லைக் 2-in-1. நிறையா வந்து ஸ்பேஸ் சேவிங், அதே மாதிரி மணி சேவிங். ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிராண்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஜோசப் ஜோசப். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நைஃப் வைக்கிறதுக்கு அந்த பார்ட்டிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்மளோட கரண்டியெல்லாம் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து ஃப்ரெஜைல்னு போட்டிருக்கு, ஐ திங்க் கிளாஸ் கண்டெய்னர்னு நினைக்கிறேன், ஸ்டோரேஜ் கண்டெய்னர். பாக்ஸுக்குள்ளே பாக்ஸ் இருக்கு. திரும்பியும் பாக்ஸ்க்குள்ள ரெண்டு பாக்ஸ் இருக்கு. ஐயோ, நீங்க பாருங்க எவ்வளவு சேஃபா பேக் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இங்க பாருங்க. சோ இதுதான் நான் ஆர்டர் பண்ண ஸ்டோரேஜ் ஜார். நம்ம க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இது வந்து கிளாஸ் ஜார் வித் ஏர் டைட் லிட். இந்த மாதிரி கிளிப் டைப்பில் வரும். ஸோ இது வந்து ஐ திங்க் 150 ml. ஸோ இதே மாதிரி 6 இருக்கு, இதே தான். ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறதில்ல. அடுத்து இது ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்போஸ் அப்படின்னு ஒரு யூகே பேஸ்ட் ரீட்டைல் ஷாப் இருக்குது. இது ரொம்பவே ஃபேமஸ். இதோட பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து கடைக்கு போய் வாங்கணுன்னா அந்த திங்ஸ் எல்லாம் வெளியில் வச்சுருப்பாங்க. பட் ஆர்கோஸில் பார்த்தீங்கன்னா கேட்லாக் வச்சுருப்பாங்க. லைக் ஆக்சுவல் ப்ராடக்ட் வந்து பார்க்க முடியாது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் இதெல்லாம் அந்த கேட்லாக் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து அந்த கேட்லாக் நம்பர் வச்சுட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டோர் இன்வென்டரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நான் அதுக்கு முன்னாடி இது மாதிரி பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி நம்ம ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாரி, ஆக்சுவலி இது வந்து ஹேங்கர்ஸு. நான் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கலான்னு நினச்சேன், பட் அதில் அந்த ஹேங்கரும் வந்துருச்சு. இப்போ அடுத்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஷ்யூ ஹோல்டர். ஓகே, அடுத்த பாக்ஸ்.
பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃப்ளோர் மேட். இது ஓப்பன்லாம் பண்ணி காட்ட வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பாக்ஸுக்கு போயிடலாம். இப்போ அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். பயங்கர ஹெவியாக இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான், கிளாஸ் கண்டெய்னர். இது வந்து 1.5 liters. பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் உள்ளே நம்ம அந்த திங்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம். இதுவும் வந்து ஏர்டைட் லிட் தான். இதுவும் நல்ல ஹெவியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் லைனர். நம்ம கிச்சனில் இருக்கிற ஷெல்ஃப் இல்லை கபர்ட்ஸ் அதிலலாம் வந்து கீழே இதை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும் நம்மளோட கபர்ட்ஸ் எல்லாம். அதுக்குள்ளே தான் இது. இது வந்து டிரான்ஸ்பரண்ட். நம்ம நிறைய கலர்ஃபுல்லாக கூட இருக்கும். உங்களுக்கு எது மாதிரி பிடிக்குதோ அது மாதிரி வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸ்லேயும் வந்துட்டு என்னோடய கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் வேறு சைஸாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து அதே கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 500 ml. நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் வந்து ஆர்கோஸ்லேருந்து வந்தது. ஐ திங்க் இது வந்து சாப்பிங் போர்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயிட் பார்த்தாலே தெரியுது. இது வந்து சாப்பிங் போர்டு. இது வந்து புச்சர்ஸ் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. பெருசாக நல்லா வந்து பல்கியாக இருக்கிறதுனால. ஸோ இதுதான் நம்மளுடைய கடைசி பாக்ஸு. ஆனால் இது ரொம்ப பெருசாக ஹெவியாக இருக்கிறதுனால என்னால் லிஃப்ட் பண்ணி டேபிள் மேலே வைக்க முடியாது. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த பாக்ஸில் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 compartment பின், கிச்சன் பின். ஒரு இதில் வந்து ஃபுட் வேஸ்ட், இன்னொரு இதில் வந்துட்டு அந்த பேப்பர் வேஸ்டெல்லாம் வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணுறதுக்காக உள்ளது. 60 liters ஆக்சுவலி இது. நான் வாங்கியிருந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. ப்ளீஸ் எனக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து இக்னோர் பண்ணுங்கள். நான் எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்ட் பாக்ஸஸ் எல்லாம் அப்படியே பின்னாடி போட்டு வச்சிட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.